ஆக்சுவலி நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதி அண்ணாச்சாலை ஜிபி அந்த பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய நிலையை நீங்க நேரடியாக பார்க்க முடிகிறது. எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த ஜிபி சாலை மட்டுமே அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மழை நீரில் வரக்கூடிய வாகனங்கள் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து அடைந்து வரக்கூடிய ஒரு நிலையை நேரடியாக பார்க்க முடியும். தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் அங்கே பணியாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளும் இங்கே தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் கூட எப்பொழுதும் இந்த சாலை கடுமையாக பாதிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த சாலை என்பது தற்போது வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த வெள்ளம் எப்பொழுது சரியாக கூடிய நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் திறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த ஒரு சூழல் என்பது இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து வந்து சாதாரண மழையும் தற்போது அதிக அளவில் மழையும் என்பது மாறி மாறி பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த பகுதியில் அதிகமான வெள்ள பாதிப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக புறநகர் பகுதி முதற்கொண்டு அனைத்து பகுதியிலுமே தற்போது இந்த மழை பாதிப்பு என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக சென்னையில் அதிகமான வெள்ளம் இது போன்ற முக்கியமான சாலைகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஆஸ்லி வேல்முருகன், நகரின் ரொம்ப முக்கியமான ஒரு சாலை ஜிபி சாலை ஓரிரவு மழைக்கே இவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. துரிதமா இப்ப மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது அங்க இருக்கக்கூடியவர்களோ பணியாற்றி வருகிறார்களா? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன மாதிரி சிரமத்தை சந்திக்கிறார்கள்? நிச்சயமாக தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் வரக்கூடிய மக்கள் மற்ற பகுதிகளில் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அந்த வாகனங்களும் வந்து சிரமப்பட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களும் இந்த பாதை இந்த சாலை ஓரத்தினுடைய நடக்கும்பொழுது கூட ரொம்ப பாதுகாப்பாக நடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக பள்ளம் எங்கு இருக்கிறது என்ற ஒரு தெரியாத ஒரு நிலை என்பது இந்த பகுதி முழுவதுமே இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பாதிப்பான ஒரு சூழல் என்பது நிலை வருகிறது. குறிப்பாக இங்கே வரக்கூடிய வாகனம் முகப்பு அளவிற்கு தற்போது அந்த தண்ணி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மாநகராட்சி ஊழியர்கள் இங்கே பணியாற்றினாலும் கூட இந்த தண்ணீருடைய அளவு என்பது மழைக்கு ஏற்ப அதிகரித்து வருவதும் அதே போல் குறைவான மழை பெய்கின்ற போது குறைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. பல வாகனங்கள் தண்ணீரினுடைய அந்த அளவு அதிகரிப்பதன் காரணமாக இந்த பகுதியில் அதிகமான ஒரு வெள்ள சூழல் ஏற்படுகிறது. அதே போல் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக இங்கே தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய பணிகளை ஈடுபடுறாங்க. சார் வணக்கம், எதற்காக வந்து இங்கே அப்பப்போ மழை பெய்யும் போதெல்லாம் இங்கே ரொம்ப அதிகமான தண்ணீர் தேங்குது சார்? சார் தாழ்வான பகுதி, அந்த நமக்கு ஹைவேல வந்து டோர் இருக்குது சார், ஓப்பன் பண்ணிட்டோம்னா தண்ணி போயிடும். நாங்கள் டெய்லி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது வழக்கமான விஷயம் தான். மழை வந்ததுனாக்க அந்த டைமில் நின்று மேன் பவர் நிற்கிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி போனாலே க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளில போவோம் சார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் அதிகமான மழை இந்த பகுதியில் பெய்யுது. இருந்தாலும் கூட அதிக அளவில் தண்ணி நிற்கிறது இந்த ஜிபி சாலையில் தான். இதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக இங்கே வந்து வேறு எதுவும் திட்டங்கள் இருக்கா? குறிப்பாக இந்த தண்ணீர் வந்து தேங்காத அளவுக்கான பணிகள் நடைபெற்று வருது. ஏஐ தான் சார் கேட்கணும் இதுக்கு, நான் கன்சல்டன்சி சிஐ. ஸோ கூட வந்து மழை தண்ணீர் தான் தண்ணி ரிமூவ் பண்ணி. எவ்வளோ நேரத்தில் தண்ணீர் வந்து தேங்குறது வந்து சரியாகும்? ஹாஃப் அன் அவரில் ஜிபி ரோடு க்ளோஸ் பண்ணி தான் சார் நாங்கள் வெளிப்போம். தண்ணி கிளியர் பண்ணி கொடுத்து தான் வெளிப்போம். ஓ சரி. இப்போ இந்த கடைகள்லாம் வந்து எப்போவுமே மூடி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன கோரிக்கை வச்சுருக்கிறாங்க? தொடர்ச்சியாக வந்து இந்த தண்ணீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க கடைகளுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு? இல்லை சார் ஏஐ தான் கேட்கணும், நாங்கள் சிஐ. அதனால் வந்து எனக்கு இந்த தகவல் தெரியல, ஏஐ தான் கேட்கணும். எங்களுக்கு இந்த எங்ககிட்ட இந்த கோரிக்கை. இங்கே எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்ருக்கீங்க சார்? இங்கே 24 பேர் வேலை செய்கிறாங்க சார் சாலையில் மட்டும். 24 பேர் இந்த ஏரியாவில் அண்ணா சாலையை சுற்றி இருக்காங்க சார். தற்போது ஆஸ்லி இங்கே பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிருக்கிறாங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த பகுதிகளில் அந்த துரிதமாக அதாவது மழைக்கு முன்னதாகவே எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை ஏற்கனவே செய்திருந்தால் இது போன்ற தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் என்பது பெரும்பாலும் தவிர்க்க முடியும் என்பதை இந்த நிலையை நம்மால் பார்க்க முடியாது. தற்போது இவர்கள் செய்து வரக்கூடிய அந்த பணிகள் காரணமாக நேரடியாகவே அந்த தண்ணீர் குறைகிறத நம்மால் இந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட 24 பேர் தற்போது இங்கே பணியாற்றி இருக்கிறாங்க. ஆனால் அதை முன்னுக்கூட்டியே இது போன்ற சூழல்களில் இரவு நேரங்களில் பணியாற்றியிருந்தால் வண்டி அதாவது இந்த தண்ணியில் வந்து சிக்கக்கூடிய அந்த வாகனங்களை வந்து அது போன்ற ஒரு சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் நேரத்திற்கு திறப்பதற்கான அந்த ஒரு காலதாமதம் ஆவதற்கான காரணத்தையும் தவிர்த்திருக்க முடியும்னு இந்த பகுதியில் நம்மால் மக்களால் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கக்கூடியது ஆசை.
வேல்முருகன் மிக முக்கியமான ஒரு சாலையில ஓரிரவு மழைக்கே தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகள் இதனால் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய காலையில செல்லக்கூடிய மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதுடபான விரிவான விவரங்களை பதிவு செஞ்சீங்க தொடர்ந்து சென்னையில் காலை 10 மணி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் என்ன தகவலை சொல்லியிருக்காங்க மழை நீடிக்குமா விவரங்கள் என்ன வங்கக்கடலில் ராமேஸ்வரத்திலிருந்து ஆந்திர கடல் எல்லை வரை இருக்கக்கூடிய காற்றழுத்த இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரும் 8ஆம் தேதி வரை இதமான மழை தமிழகத்தில் நிலவும் என்றும் சொல்லியிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரை இன்று காலை 10-11 மணி வரை நல்ல மழை இருக்கும் மிதமான மழை அது இல்லாமல் சில இடங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நிச்சயமாக நேற்று இரவு தொடங்கிய மழை சென்னையில் காலை 10 மணி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பதிவு செய்திருந்தோம் மழை இருப்பதனால் மக்கள் அதற்கான முன்னெடுப்புகளோடு இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் தரக்கேட்டோம்